Hi friends, welcome to our channel. இன்னைக்கு ஒரே ஒரு கலர் பேப்பரை வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் ஸ்டிக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கலர் பேப்பர் இருந்தால் போதும், நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ வந்து இந்த கலர் பேப்பரை வந்து நான் பாதியாக கிழிச்சிக்கிறேன். அதாவது இந்த ஒரு ஸ்கேல் அளவு கிழிச்சா மட்டும் நம்மளுக்கு போதும். இந்த அளவே நம்மளுக்கு வந்து வச்சு இந்த அளவு வச்சு நம்ம சூப்பராக ஃப்ளவர் ஸ்டிக் வந்து செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவு நான் வந்து கிழிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த இதை இந்த கலர் பேப்பரை வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ மடித்தாச்சு. இதை மடிச்சுட்டு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அதாவது ஓரத்தில் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக கட் பண்ணாமல் ஓரத்தில் கட் பண்ண போகிறோம். அது வந்து கரெக்டாக கட் பண்ணணுன்றதுக்காக நான் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிறேன். இந்த கோடு போட்டோம் இல்லையா, அது வர மட்டும் தான் நம்ம கட் பண்ணணும். அது எப்படி கட் பண்ணணும்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புரியும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து அந்த கோடு போட்டோம் இல்லையா, அது அளவு மட்டும் நம்ம கட் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேப்பர் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நீங்கள் பிரித்து பாருங்கள், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கோம். இப்போ வந்து நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஸ்டிக்கு நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த ஸ்டிக்கை வந்து கார்னரில் வச்சுட்டு அது ஒன்று இது ஒன்றும் இல்லை, ஏதாவது குச்சி இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. இந்த குச்சியை வந்து கார்னரில் வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கி மடக்கி ரோல் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து உள்ளே அதாவது மடக்கிட்டு வரும்போதே அந்த குச்சி வந்து உள்ளே போயிடாமல் கார்னரில் வந்து எடுத்து எடுத்து விடுங்க. இல்லைன்னா குச்சி உள்ளே போயிடும், நம்மளுக்கு வராது லாஸ்ட்டில். அதனால் வந்து எடுத்து எடுத்து விட்டு மடக்குங்க. இப்போ இது ஃபுல்லாகவே நியூஸ் பேப்பர் ஃபுல்லாகவே மடக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப பெருசாக இந்த ஸ்டிக்கு வந்து பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக பண்ண வேணாம், மீடியமாக பண்ணாலே போதும். இப்போ வந்து இங்கே ஃபெஃபிகால் வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டிட்டோம்னா நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டிக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதில் வந்து ஃபெஃபிகால் போட்டு நல்லா ஒட்டிக்கலாம். மேலே ஏதாவது ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி கிழிஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஃபெஃபிகால் போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ நான் நிறையா லென்த்தாக இருக்குது அப்படின்றனால பாதி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த கலர் பேப்பர்லேயும் நம்ம ஃபெஃபிகால் வச்சு ஒட்ட போகிறோம். எப்படி அப்படின்னா அந்த கலர் பேப்பர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் வந்து ஃபெஃபிகால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. கலர் பேப்பர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டாமல் கொஞ்சம் தூக்குன மாதிரி வந்து ஒட்டணும். அதாவது இந்த பேப்பர் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி வந்து ஒட்டணும். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒட்டணும். இது வந்து நீங்கள் கலர் பேப்பரில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஏ ஃபோர் ஷீட் இருந்தால் கூட பண்ணுங்கள். அதுலேயுமே நமக்கு சூப்பராக வரும். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும். இந்த கிராஃப்ட் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நீங்களும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஒட்டிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டிக்கில் வந்து நம்ம இதை வந்து ஒட்ட போகிறோம். அதுக்காக வந்து மறுபடி வந்து ஃபெஃபிகால் ஃபுல்லாகவே இந்த மாதிரி இந்த கார்னரில் வந்து நான் ஒட்டிக்கிறேன், அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கு அதாவது இந்த ஸ்டிக்கு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி சுற்றி விடணும். கார்னரில் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து சுற்றி விட்டிங்கன்னா அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் ஸ்டிக் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வந்து கீழே வந்து நீங்கள் கொஞ்சம் இழுத்து இழுத்து நீங்கள் வந்து அப்படியே சுற்றணும். அப்படியே மேலே சுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கீழேயே இறக்கிட்டே வரணும் அந்த நம்ம அந்த கலர் பேப்பரை. இப்போ வீடியோ பாருங்கள், பார்த்தாலே புரியும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம கீழே இறக்கிட்டே வரணும்.
இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு நிறையா வேணும்னா இன்னொரு பேப்பரை வந்து இதே மாதிரி ரெடி பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ மேலே வந்து கொஞ்சம் தெரியுது, அதனால் அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து கட் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கீழே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை மாதிரி செஞ்சு ஒட்டிக்கோங்க. நான் கீழேயும் வந்து கொஞ்சம் ஒட்டினேன், கீழேயும் அதே மாதிரி தான், அதே மாதிரி செஞ்சு கொஞ்சம் கீழே கீழே வர மாதிரி நம்ம வந்து ஒட்டணும். அப்படி ஒட்டணும், அழகாக அப்படி ஒட்டணும் அப்படின்னா அழகாக ஒரு பேப்பர் ஸ்டிக் வந்து ஃப்ளவர் ஸ்டிக் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதையும் நம்ம அப்படியே ஃபுல்லாக எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு. நான் இந்த மாதிரி வந்து மூணு செஞ்சுருக்கேன், ஒரே கலரில் ரெண்டு கூட நான் வந்து செஞ்சு பார்த்தேன், அதுவுமே ரொம்ப நல்லா வந்துச்சு. இப்போ கீழே வந்து நம்மளுக்கு எம்டியாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் நம்ம வந்து க்ரீன் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் பெயிண்ட் தான் பண்ணணும் இல்லை, நீங்கள் கலர் பேப்பரை கூட க்ரீன் கலரில் வந்து இப்படியே சுற்றி ரோல் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அழகான ஒரு ஃபோம் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் ஸ்டிக் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.